Sahutra. Yaring nama pula. Hey, mana? Hi, Argesh. How? What's wrong, sir? Doctor, you are coming from the room. Hi, Argesh. Hey, what are you doing with your black ink? What? I'm going to put it in the room. Nate, I'm going to put it in the room. நீ காலையில அஞ்சு மணி பஸ்ல வந்து அத்தை சொல்லிச்சு ரொம்ப அசதியா இருந்ததுன்னு செத்தனா வண்டியில பொறுத்து கண்ண மூணுனா எவனோ வேலை விட்டு இல்லாத பசங்க வந்து என் முதல கறிய புடிச்சுட்டு போயிட்டானுங்க அவனா உன் ஃபேஸ்ல குரம் போட்டு போற வரைக்கும் தூங்கி இருக்க தட்ஸ் குட் ஓகே நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சுரேஷ் டாக்டர் ஹாய் அழகேஷ் என்ன பேச்செல்லாம் தடுமாறுது காலையிலேயே தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டியா சேச்சா எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல நம்ம ஃப்ரெண்டா இருந்தப்பா வாடா சுரேஷ போடா சுரேஷன்னு கூட்டுங்க இருந்தான் இப்போ நீ அமெரிக்கா போய் டாக்டருக்கு படிச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு வந்துருக்கா உன்னை சுரேஷன்னு கூப்பிடுறதா டாக்டர்னு கூப்பிடுறதான்னு குழம்பிட்டேன் சுரேஷ அமெரிக்கா போய் டாக்டர் படிச்சுட்டு வந்தா எனக்கு என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு அழகேஷ் நீ எப்பவுமே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானா பை கொண்டா சுரேஷ பை கொண்டா நான் எடுத்துக்கிறேன் எடுத்துடா நீ போய் உட்காரு சுரேஷ் ஆரம்பத்திலே கோக்கி போட்டு பார்த்தேன் சும்மா சொல்ல கூடாது சுரேஷ் தெளிவா தான் இருக்கா கிராமத்து மண மாறாம ஹே வா ஹே யே ஹே அழகேஷ் ஊர்ல எல்லாம் ரெடி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சுரேஷ் அழகேஷ் நம்ம குப்பத்து ஃப்ரெண்ட் முருகன் எப்படி இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறான் சுரேஷ் சுனாமி வந்து குப்பத்து ஊருங்களே தரமட்டமா ஆகிட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்ல அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த சாமான் சட்டு நகை பணம் பத்திரிக்கை எல்லாமே கடல அடிச்சுன்னு போயிடுச்சு மை காட் தென் அவன் சிஸ்டர் மேரேஜ் என்னாச்சு நின்னு போச்சு சுரேஷ் நீ ஊருக்கு வரப்போற விஷயத்த கூட நேத்து அவனை பார்க்கும்போது சொன்னேன் அழகேஷ் வண்டிய குப்பத்துக்கு திருப்பு ஏன் அழகேஷ் அவன் வீடு இங்கதான் இருந்தது வாசுரேஷ எங்கடா ஊடு பக்கத்துல தான் இருக்குது அத பாரு முருகனா அட வாசுரேஷ என்ன முருகா நான் கேள்விப்பட்டதெல்லாம் அட ஊடு சுரேஷ எல்லாம் போதாத காலம் நாங்க எல்லாம் கிட்டத்தட்ட மறு ஜென்மம் எடுத்திருக்கோம் தெரியுமா டோன்ட் வரி மேன் நாங்க எல்லாரும் இருக்கோம் நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன அண்ணே நான் கடைக்கு போய் செலவு வாங்கிட்டு வரேனே ஆ போய்டோ போய்டோ ஆ மையாஸ் யார் வந்துட்டான் பாத்தியா பாரு ஹாய் சுரேஷ் அண்ணே எப்ப நான் வந்தீங்க ஜஸ்ட் இப்ப தான் வந்துட்டேன் அண்ணே வீட்டுக்கு வாங்க அண்ணே டீ சாப்பிட்டு போங்க அண்ணே பரவாயில்லை அட அவ கடக்குறாமா நான் வர டீ போடு கூட சீபா பண்ண கூடாது அண்ணே போய்ட்டு வரேன் ஓகே அப்புறம் முருகா இன்னைக்கு ஈவினிங் நம்ம மூணு பேரும் மீட் பண்றோம்னா கண்டிப்பா சரி போய்டோ போய்டோ பாத்து ஓடி போற வண்டிய மறக்காம சாத்திர வந்துறா ஏண்டி என்னமா அத பாத்த பச்சை கோண்டா அதுல மேல நாத்தி அடிக்காத ஒரே பேசின பாரு இது என்ன உங்க அப்பா ஊட்றடா ஓ ஊட்டு யா ஊட்டு நாத்தி அடிக்காத ஊட்டு யா ஊட்டு நாத்தி உப்புலே அசிங்க பண்ண பத்தி என்ன ஊட்டு வாச மனசுல யா ஊட்டு வாச ஓ ஊட்டு வாச எப்ப உப்புலே உட்கார வைக்கடா என்னத்துக்கு நீ வந்து உட்கார வச்ச பேசிறதுக்கு உன்ன கேக்குறதுக்கு ஆள வரஞ்சிட்டியா நீ எதுக்கு ஏன் ரொம்பக்கு வர என்ன பையா வர உன என்ன பண்றோம் வந்துடா ஆட்டிக்கிட்டு ஆமா வந்துடா ஆட்டிக்கிட்டு இப்ப வந்துடா ஆளிக்கிறதுக்கு என்னடி என்னடி ஒரேடி பேசுற ஓடு 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 தொலைச்சு விடு தொலைச்சு நானே கிட்ட இவ்வளவு சொல்றவன் ஒரே இல்ல அவன் வந்தானே வச்சிருக்கானே வச்சாரி ஆமா
அழகேஷ், இதுவா நம்ம ஊரு? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? நம்ம ஊரே தான். என்ன ஒண்ணு பாக்குற இடம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவுத்தாலும் பிளாஸ்டிக் தாலும் பறந்துருங்க எனக்கும் அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? மன்னிச்சக்கப்பா, வெள்ளிக்கிழமை பெருக்கி வாரி கொட்டிட்டப்பா. அதுக்கு நீ இப்படியா தயி ஏமல குப்பையை கொட்டுறது? வெள்ளிக்கிழமை மட்டுமா குப்பையை பெருக்கி தெருல கொட்டுறீங்க? எல்லா கிழமையும் தான் குப்பையை பொறிக்க வீட்டுக்குள்ள நின்னுக்குனே தெருல கொட்டுறீங்க. ஏப்பா சுரேஷ், இதுவான மூர்னு கேட்டியா? இதான மூரோட நிலைமை. இன்னும் போ போய் எப்படியா? அழகேஷ், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்காடா? நம்ம ஊரை சுத்தி பச்சை பசேல்னு புல் தரையும் மரஞ்செடியும் சுத்தமான தாமர குளமும் அழகான தெரு. அதெல்லாம் ஒரு காலண்டா சுரேஷ். என்னங்க? என்னங்க? என்னடி? வாங்க வாங்க, நம்ம பைய வந்துட்டான். அட வாங்கல. பைய வந்துட்டானா? வாங்க. டா வர 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 வர. டா வர. பாப்பா சுரேஷ் வா. என்னப்பா? உடம்பு சரியில்லையா? முகமெல்லாம் சோந்து போயிருக்கு. ம். நல்ல கேள்வி கேக்குறீங்க. ஏங்க, புள்ள அமெரிக்கால இருந்து நேரா வீட்டுக்கு வருது. கலப்பா எல்லாமே பின்ன கலகலப்பா வருப்பா. என்னப்பா? நம்ம ஊர் இப்படி மோசமா போய் கிடக்கு? ஊர்னா அப்படி இப்படி தான்ப்பா இருக்கும். முன்ன மாதிரி இது சின்ன ஊராவா இருக்கு? அதான் 2000 தலைக்கட்டுக்கு மேல பெருத்து போய் கிடக்க. நீ ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? வா, நீ ஏன் ரொம்ப தூரத்துல வந்திருக்கிற? கலப்பா வேற இருக்கிற. வா, குளிச்சு சாப்பிடலாம். வா. எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில நம்ம வீட்டு கக்கூஸ் ரெடியா இருக்கணும், இல்ல அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி அமெரிக்கா போயிடுவேன். ரைட். வேணா சுரேஷ், அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. என்னங்க என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? போய் சுத்தம் பண்ணுங்க. அழகேசு, டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வா ஏண்டா. என்னடா டேய், முதல்ல இத போய் சுத்தப்படுத்துறா. தம்பி வேற கோச்சிட்டு போறானே, போடா. வேகமா போடா.
டே ஏந்திரு ராவெல்லாம் போயிங்கனா டிவி பார்க்க வேண்டியது காலைல 10 மணிக்கு தூங்குறது ஏந்திரு ஏந்து போய் வேலைய பாரு காலையில லேட்டா எழுந்தாலே இதே பிரச்சனை தான் கல்லூரத்துல ஒரே கூட்டம் இனி போகவே முடியாது இத்தோட சாயந்திரம் தான் விழுப்புரம் ஐயோ கர்மம்டா சாமி ஒரே கன்றாவியா இருந்துச்சு அந்த கன்றாவிய வீட்டுக்கு வீடு கட்ட சொல்றியப்பா சரியா பராமரிக்காத பஸ் ஸ்டாண்டு கக்கூச பாத்துட்டு நிறைய பேர் கக்கூசனா இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு வெறுக்கிறாங்க கக்கூச நாம சுத்தமா பராமரிச்சா நம்ம வீட்டு பூஜை அறையை விட சுத்தமா வச்சுக்கலாம் நாம வீடு கட்டும் போது பூஜை அறை படுக்கை அறை சமையல் அறைன்னு தனித்தனியா பிளான் போட்டு தான் கட்டுறோம் அதே மாதிரி நம்ம கழிவுகளை பராமரிக்க கழிப்பறைய அவசியம் சேர்த்து கட்டணும் நம்ம ஊருக்கு ஏன்பா கக்கூசெல்லாம் அதான் ஏகப்பட்ட புறம்போக்குனாலும் தோப்பு தொடர்பு ஓட ஓடசல்னு கிடைக்க அதது எங்கேயாவது போய் உக்காந்துட்டு வரப்போதுவா இதுக்கு போய் பெரிய பிரச்சனையா ஆளுக்கு ஆளு வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்கீங்களேப்பா எங்களுக்கு ஏன்பா கக்கூசு நாங்க கல்லோரம் போய் உக்காந்தாவே எல்லாம் கடலாலையும் சரி பண்ணிட்டு போயிடும் கக்கூஸ் கட்டுற திட்டத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வருமானம் வர திட்டமா தான் சொல்லுப்பா எங்களுக்கு கக்கூஸ் இல்லாம குறையா இருக்குது அட வேலையை பார்த்து நமக்கு போவாங்கப்பா மனுஷன் தானே கடலை செத்து செத்து பிழைக்கிறான் கக்கூஸ் கட்டுறது கக்கூஸ் என்ன எல்லாரும் பேசியாச்சா நான் கொஞ்சம் பேசலாமா ஏன் தம்பி நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க நம்ம ஊர் மக்க பக்கத்து டவுன்களுக்கு போய் ஒரு ஆஸ்பத்திரி ஒரு டாக்டர்னு பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுதுங்க பேசாம நீங்க நம்ம ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரியை திறந்து 4 மாத்திரைய கொடுத்து 2 ஊசி ஈசியை போட்டு 4 காசு சம்பாதிக்கிறது விட்டு போட்டு கக்கூசு கட்டணும் கக்கூசு கட்டணும் சொல்லியாலே இது அவ்வளவு பெரிய விஷயமா டே அழகேஷு முருகா இதெல்லாம் இவனுக்கு நீங்க கொடுத்த யோசனையா டே உங்க ஃப்ரெண்டு சுரேஷ் அமெரிக்காவில் படிச்ச ஒரு டாக்டர் அவனையும் உங்கள மாதிரி உருப்படம் ஆக்கிறாதீங்க மூஞ்சி மகரையும் பாரு பெரியப்பா அவங்கள திட்டாதீங்க ஏன் யோசனை தான் இது இப்ப சொன்னீங்களே நம்ம ஊர் மக்கள் எல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறாங்கன்னு ஏன் உடம்பு சரியில்லாம போறாங்க நான் அமெரிக்கால இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே எனக்கு அது புரிஞ்சு போச்சு என்ன புரிஞ்சது உனக்கு நம்ம ஊர் மக்களுக்கு அடிக்கடி வியாதி வர்றது காரணம் வெட்ட வெளியில மதம் கழிக்கிறதால தான் இது என்னையா கோல கூத்தா இருக்கு நாங்க காலங்காலமா கட்டாந்தரையில காத்தோட்டமா 4 இடத்துல நவந்து நவந்து உட்கார்ந்து வெளியே போயிட்டு வர எவ்வளவு சுகமா இருக்கும் நீங்க என்னன்னா புதுசு புதுசா நோய் வரும்னு சொல்றீங்க ஏன் தம்பி நாங்க 2 பரலாங்க தூரம் நடந்து போய் வெளியே போயிட்டு வர்றோம் நோய் எப்படி வரும் கக்கூசுக்கு நோய்க்கு என்ன சம்பந்தம் முதல்ல அதை சொல்லுங்க தம்பி நிறைய சம்பந்தம் இருக்குங்க வெட்ட வெளியில கண்ட இடத்துல மலம் கழிக்கிறதுனால மலத்துல உட்கார நம்ம சாப்பிடுற சாப்பாடுல உட்காந்து மஞ்சக்காமால விஷஜரம் டைஃபாய்டு போலியோ வயிற்றுல நாக்குப்பூச்சின்னு நிறைய நோய்கள் பரவும் இதுவே நம்ம கக்கூச உபயோகப்படுத்தி சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நோய் பரவ வழியே இல்லை நீ சொல்றது எனக்கு சரிப்பட்டு வராது நீ இப்படி கக்கூஸ் கட்டுறதுக்கு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க விஷயம் மட்டும் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் நொந்து போயிருவான் வந்து நீ இப்படி வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்ட சொல்றதுக்கா உங்க அப்பா உன்னை அமெரிக்கா அனுப்பி படிக்க வச்சா இது சரிப்பட்டு வராது நான் தினைக்கும் தோட்டம் துறவுக்குள்ள போறது மாதிரி போயிட்டு வந்தா தான் எனக்கு வரும் கக்கூசுக்குள்ள எனக்கு வராது முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க அவங்க 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 வேலையை போய் கவனிங்க போங்க 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 தம்பி சுரேஷ் நான் உங்க அப்பனை பார்த்து பேசுறேன் கக்கூஸ் கட்ட நாட்டாம நாங்க கக்கூஸ் கட்டுற திட்டத்துக்கு குறுக்கால வர முத எதிரி நீதானா உனக்கு காத்தால வைக்கிறேன் கடமடன் 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 கடமடன்
என்னடா இது, இங்கேயும் ஒரே இறைச்சலா இருக்கு. இது வசதியான இடம். இங்கேயும் வண்டி நடமாட்ட ஒயலியே, நான் வேற அர்ஜென்டா போய் ஆகணுமே, வைத்த கலக்குதே. எனக்கு வேற சத்தம் இருந்தா வராதே, என்ன பண்ணுவே, செம்பு தண்ணி வேற காலியா போச்சு. என்ன பெரியப்பா, எங்க போயிட்டு வரீங்க? எங்க வானே, எங்கேயும் போக முடியாம திரும்பி வரேன். என்ன சொல்றீங்க பெரியப்பா? எங்க போய் குந்தினாலும் இந்த ஜனம் நடமாட்டமும் வண்டி சத்தமும் தொந்தரவு பண்ணுதுப்பா. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி, எங்க அப்பாவை பார்த்து பேசுனீங்களா? ஐயோ, உங்க அப்பட பார்த்து பேசுற நேரம் தான் இது. நான் வேற ஒரு அவசர வேலையா போய்கிட்டு இருக்கேன், வழியா வேணாப்பா. செம்புல வேற தண்ணி இல்லையே, ஆனா வயித்துக்குள்ள அது இருக்கே, அவசரத்துக்கு தண்ணி எதுக்கு? சிஸ்டர், கடந்த 10 வருஷமா நம்ம ஊர்ல உடம்பு சரியில்லாம போன உங்க லிஸ்ட் தரீங்களா? எல்லா லிஸ்டுமே இதுல தான் இருக்கு பாருங்க. தேங்க் யூ. முருகா, நோட் பண்ணிக்க. நீ ரெடியா? ஆ, சொல்லு. வணக்கம் அண்ணே, உங்களை தான் பார்க்கலான்னு வந்தோம். வாங்க டாக்டர் தம்பி, இப்படி வந்து உட்காருங்க. உட்கார் தெரிக்கட்டும். ஏன் சின்னவரா, வாங்கிட்ட ஒரு 10,000 கொடுத்தா என்ன பண்ணுவா? 10,000? மானியமாவ கொடுக்குறாங்க. மானியமா கூட தான் வச்சுக்கியா, மானியமா 10,000 கொடுத்தா என்ன பண்ணுவ? 10,000 கொடுத்தா போவரத்துக்கு ஒரு டிவிஸ் வண்டி, அதுவும் இல்லனா படம் பாக்கிறதுக்கு ஒரு டிவி பொட்டி, அதுவும் இல்லனா ஒரு செல்போன் வாங்குவேன். கூட ஒரு சங்கூன் வாங்கிக்க, போகும்போது ஊதினு போறதுக்கு. சரி ஏமா, உன்கிட்ட ஒரு 10,000 கொடுத்தா என்ன பண்ணுவ? 10,000 ஏனாமா குடுக்குறாங்க. ஏனாமா, எல்லாம் ஏனாமாவே எதிர்பாருங்க. ஏனாமா 10,000 கொடுத்தா என்ன பண்ணுவ? 10,000 குடுத்தா ரெண்டு பட்டு புடவையும் ஒரு சவர நகையும் எடுத்து வந்துட மாட்டேன். எடுப்ப எடுப்ப, உங்க ரெண்டு பேர் வீட்லயும் கக்கூஸ் போறதுக்கு ஒரு கக்கூஸ் இருக்குதா? அதான் அடிப்படை வசதிக்கு வீட்டுல ஒரு கக்கூஸ் இல்லாத உங்களுக்கு 10,000 பணம் கொடுத்தா பட்டு புடவை, நகை, டிவிஎச், செல்போனு இதெல்லாம் தான் வாங்க தோணும், ஒரு கக்கூஸ் கட்ட தோணாது. ஐயோ ஆண்டவா, என்னடா உலகம் இது! உங்க பேரு முனியப்பன் தானே? ஆமாப்பா. உங்க பையனுக்கு தானே போன வருஷம் மஞ்சக்காமல நோய் வந்தது? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படியே நிறுத்து. நம்ம ஊர்ல எல்லாரோட மண்ட உலகையும் இப்ப எங்க கையில, கேக்குறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். அனாவசியமா எங்க கிட்ட கேள்வி கேட்க கூடாது. சுரேஷே, நீ சாட்டு. உங்க பையனை குணமாக்க உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு? எல்லாம் ஒரு 8,000 செலவாயிருக்கும்பா. இது வெறும் மருந்து மாத்திரை, டாக்டர் ஃபீஸ், ஆஸ்பத்திரி செலவு மட்டும்தானே? ஆமாம்ப்பா. உங்க பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தப்ப உங்க குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் போய் பார்த்துக்கிட்டீங்க? 3 பேர். எத்தனை நாள் போயிட்டு வந்தீங்க? 20 நாள் இருக்கும்பா. முருகா, 3 பேர் வேலைக்கு போயிருந்தா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சம்பளம் போட்டாக்கா 20 நாளைக்கு ரூபாய் 6,000 ஆச்சு. அப்புறம் பஸ்ஸில் எவ்வளோ ஆகுது? போய் வர 20 ரூபா ஆகும். ஒரு ஆளுக்கு 20 ரூபாய், 1,200. ஸோ 1,200 ஒரு 6,000
ஒரு 8000 ஆக மொத்தம் 15200 செலவு பண்ணிருக்கீங்க சோ மாசா மாசா நம்ம ஊர்ல நிறைய பேர் மருத்துவ செலவுக்கு இவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க ஏன் 3000 க்குள்ள ஒரு கக்கூச கட்டினா சுகாதாரமா வாழலாமே ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க டாக்டர் தம்பி நீ சொல்றதும் நியாயமா தான் படுது முன்னாடி ஊர் கொஞ்சம் சின்னதா இருந்தது தோட்டம் தரவலாம் பக்கத்திலே இருந்தது இப்ப ஊர் ரொம்ப பெருசா போயிடுச்சு நாங்க பொம்பளைங்க ரொம்ப தூரம் நடந்து போய் வர ரொம்ப சிரமமா இருக்குப்பா நான் டிவி சொன்ன வாங்கி தரேன் போய் வாயா அட நீ வேற உன்னத்த இன்னும் 2-3 வருஷத்துல தோட்டம் தரவுன்னு ஒண்ணு பார்க்க முடியாது எங்க பார்த்தாலும் ஊடாவே தான் இருக்கு போதே நீ எங்க போய் குந்த போற அதுக்குள்ள நம்ம ஊர்ல ஒரு கக்கு சொன்ன கட்டி முடி என் பொண்ண தோட்டம் தரவு அனுப்ப பயமா இருக்குதுப்பா பொழுதோடு அனுப்பிடணும் கொஞ்சம் இருட்டி போச்சுன்னா ஒத்தாசிக்கு நான் வேற கூட போக வேண்டியதா இருக்குது இது தெரியாம அன்னைக்கு கூட்டத்துல கக்கூஸ் கட்ட வேண்டாம் உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது அவரு மேல இருந்தாலும் அவரை எகுத்து என்னால பேச முடியாதுப்பா ராத்திரில மழை காலத்துல வெளியே போய் வர்றது ரொம்ப கஷ்டமா தான்பா இருக்கு அந்த நேரத்துல பூச்சி போட்டு கடிச்சிருமோன்னு வேற பயமா இருக்கு என் பையனுக்கு இந்திரா நகர்ல பொண்ணு பார்த்தப்பா எனக்கு 7 ஏக்கர் தென்னந்தோப்பு 2 பம்பு செட்டு ஒரு கல்லுவிடெல்லாம் இருக்கு என் வீட்டுல கக்கூஸ் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாப்பா ஆமாங்க இப்பெல்லாம் வீட்டுல கக்கூஸ் இருந்தாதான் இவர் வசதியானவர் ஊர்ல பெரிய மனுஷன் நினைக்கிறாங்க இது தெரியாத நம்ம நாட்டாம பெரியப்பா எங்களை கூட்டத்துல வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு டாக்டர் தம்பி நான் ஒண்ணும் உங்களை அசிங்கப்படுத்தல என் வீட்டுல கக்கூஸ் இல்லாம நான் தான் அங்கங்க அசிங்கப்பட்டுகிட்டு இருக்கேன் இப்ப கூட பாருங்க அது விஷயமா தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கேன் தம்பி கூடிய சீக்கிரம் நம்ம ஊர்ல கக்கூஸ் கட்டுற திட்டத்தை நிறைவேற்றியே ஆகணும் வீட்டுக்கு தலைக்கட்டு பங்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க திட்டத்தை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா உடனே ஆரம்பிச்சாங்க ஓகே ஆச்சு பாருங்க சொன்ன ஒரு சொல்லு இங்கு சுவராட்சி சுவராட்சி செங்கல்லு எடுத்து எடுத்து சொன்ன ஒரு சொல்லு இங்கு சுவராட்சி சுவராட்சி செங்கல்லு கட்டி முடிந்து பார் கழிவர இப்போ கரைஞ்சு போச்சு ஊரில் ஒரு பெருங்குற இனி செடிய செட்ட தேட வேணா அட அக்கம் பக்கம் பார்க்க வேணா அவசரமா ஓட வேணா தினம் பூச்சி போட்டு துப்பயம்பு வேணா எடுத்து எடுத்து சொன்ன ஒரு சொல்லு இங்கு சுவராட்சி சுவராட்சி செங்கல்லு கழியாத காலங்கள் அடியோடு போயாச்சு அழகான கழிவறைகள் அங்கங்கே உருவாச்சு பாதையிலே நடை போன பாதங்கள் சுகமாச்சி பயனுள்ள திட்டத்தால் நாட்டுக்கு விடுவாச்சி வெட்ட வெளியிடனில் ஒதுங்கி தான் வேதிய வாங்கின வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் கட்டி வீடு வேலையில்லா சுகாதாரம் வாங்கி வீடு இது கிராமத்து வாசம் கிராமத்து வாசம் உலகம் பேசும் இது கிராமத்து வாசம் காற்று தான் சுழன்று வரும் நேரமடா சொல்ல போனா நம்ம ஊரு சரித்திரத்தில் சேருமடா பெண்ணெல்லாம் பட்ட துயர் பெரும்பாடு ஆனதடா மண்ணெல்லாம் அசுத்தத்தை கண்டதிங்கு போனதடா துள்ளி திரிந்திடும் குழந்தை தான் தெருவினில் ஒதுங்கிட தேவையில்லை சொல்லி மகிழ்ந்திடும் பெருமை தான் எதிர் வீட்டு பக்கத்தில் சண்டை இல்லை கிராமத்து வாசம் கிராமத்து வாசம் உலகம் பேசும் கிராமத்து வாசம் எடுத்து எடுத்து சொன்ன ஒரு சொல்லு இங்கு சுவராட்சி சுவராட்சி செங்கல்லு எடுத்து எடுத்து சொன்ன ஒரு சொல்லு இங்கு சுவராட்சி சுவராட்சி செங்கல்லு கட்டி முடியுது பார் கழிவர இப்போ கரைஞ்சி போச்சு ஊரில் ஒரு பெருங்கொர இனி செடிய சட்ட தேட வேணா அட அக்கம் பக்கம் பார்க்க வேணா
யோ என்னையா இது ஊர்ல அவங்கவங்க சிமெண்டால கக்கூஸ் ரூம் கட்டி வச்சுக்கிறாங்க நீ என்னடாடா கீத்தர சுத்தி வேலி விடணும் உட்காந்துக்கிற கக்கூஸ் பேசின நடுவில் வச்சுட்டு சுத்தி வேலி போடுற அங்க அவங்கவங்க டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்கயா ஏய் கக்கூஸை சுத்தி சிமெண்ட் சவர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கீத்து கட்டி மரவா இருந்தாலே போதும் அவங்க எல்லாம் பணக்காரங்க டைல்ஸ் போடுறாங்க எனக்கு வசதி வந்தா நான் சுவரை எழுப்பிக்கிறேன் ஒன்று தெரியுமா இதுக்கு வெறும் 750 ரூபா தான் செலவாச்சு என்னது வெறும் 750 ரூபா தானா ஆமாண்டா உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ போய் கக்குஸ் கட்டு வேலை செய்கிறவன்ட்ட போய் வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறான் ஏய் அப்பா சுகம்டா சுகம் எவ்வளவு வசதியா இருக்கு இத்தனை நாள் இதோட அருமை தெரியாம எவ்வளவு காலத்து வீணடிச்சிருக்க அப்பா சொர்க்கம்டா சொர்க்கம் சொர்க்கம்னா சுனாமி வராது அதற்கான பொற்கருவிகளை மத்திய அரசு மாநில அரசினங்களையும் வந்த கிராமமாக விளங்க கிராம தேர்வு நடத்துவதாக மாவட்ட அதிகாரி திட்டமிட்டிருக்கிறார் என்ன சொல்ல கக்கூசுக்குள்ள போனேன்னா உள்ள கைய கழுவினா மட்டும் போதாது வெளியில வந்து சோப்பு போட்டு கைய சுத்தமா கழுவணும் முதல்ல அதை செய்ய அதுக்கு பிறகு வந்து காய்கறி தொடு அதுக்கு பிறகு நறுக்கு அதுக்கு பிறகு சமையல் பண்ணு என்னது பொறுக்குறீங்களா நாங்க குப்பைய பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் பிரிச்சு மக்கள் குப்பை மக்காத குப்பை தனித்தனியா பிரிச்சு வைக்கிறோம் ஆமா பெரியப்பா நாம கக்கூஸ் திட்டத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊரே சுத்தமாயிருச்சு ஆனா இந்த பிளாஸ்டிக் குப்பைங்க தான் அங்கங்க பறந்து ஊரே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு அதைத்தான் பொறுக்கிக்கிட்டு இருக்கோம் அட ஏன்பா நீங்க ஒரு வார்த்தை ஏன்ட சொல்லக்கூடாது நீங்களும் வந்து எங்க கூட பொறுக்கிருப்பீங்களா ஊருக்குள்ள ஒரு தமுக்கு அடிச்சு வீட்டுக்கு ஒரு ஆளை வர சொல்லி எல்லாருமா ஒண்ணு கூடி பெருக்கி சுத்தம் பண்ணிருக்கலாம்ல நீங்க 300 மட்டும் ஏயா கஷ்டப்படுறீங்க சரி சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் என்ன விஷயம் பெரியப்பா அட நாம கக்கூஸ் திட்டத்தை நிறைவேற்றி நம்ம கிராமத்தை சுத்தமாக வச்சிருக்கோம் இல்லை நம்ம மாவட்ட கலெக்டர் நம்ம கிராமத்தை முன்மாதிரி கிராமமாக ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே எங்க மாலை சீக்கிரம் கொடுங்க கொடுங்க இந்த நன்றியும் பாராட்டும் நம்ம கிராமத்து மக்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் நம்ம கிராமத்தை முன்மாதிரி கிராமமா மாத்தி இருக்காங்க எடுத்து எடுத்து சொன்ன ஒரு சொல்லு இங்கு சுவராஜி சுவராஜி செங்கல்லு கட்டி முடிந்து பார்க்கழி வர இப்போ கரைஞ்சு போச்சு ஊரில் ஒரு பெருங்குற இனி செடிய சட்ட வேணா அடக்கம் பக்கம் பார்க்க வேணா அவசரமா ஓட வேணா தினம் பூச்சி போட்டு பயமும் வேணா எடுத்து எடுத்து சொன்ன ஒரு சொல்லு இங்கு சுவராஜி சுவராஜி செங்கல்லு Thank you.
போயாச்சு அழகான கழிவறைகள் அங்கங்கே உருவாச்சு.